ஹாய் குட்டீஸ் வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம ஜிபி லேர்னிங் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா யூனிட் ஃபோர் லெசனில் தேர்டு வீடியோ தட் இஸ் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப்பில் பார்ட் த்ரீ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒன் மெத்தட் ஆஃப் குக்கிங் தட் இஸ் பேக்கிங் பேக்கிங்கிறது ஒன் மெத்தட் ஆஃப் குக்கிங் அதில் தண்ணியோ இல்லை மீடியம் ஆஃப் குக்கிங் நம்ம சொல்லியிருக்கோம் வாட்டர் இருக்குது ஆயில் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ட்ரை ட்ரை மெத்தர்டில் இந்த ஓவன் ஓவிஇன்னு சொல்லுவாங்க பேக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் அது ஒரு ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன் அப்ளையன்ஸ் அதில் தான் நம்ம இந்த ப்ரெட்டு பிஸ்கட்ஸு கேக்ஸு இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ஸோ பை பேக்கிங் ஒன்லி அந்த பேக்கிங்கிற மெத்தட் மூலமாக தான் நம்ம இதை குக் பண்ணுறோம் மெயினாக இது வந்து லோ ஃபேட் கண்டென்ட் அதில் ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஆயிலுங்கிற மீடியம் இல்லை அதில் கொஞ்சம் நம்ம பட்டரோ கீயோ சேர்த்து போவால் தவிர ரொம்ப இப்போ ப்ரெட்டெல்லாம் வந்து சிக் பீப்புள்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற ஒரு நல்ல ஃபுட் ஐட்டம் ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் குட் ஃபார் த ஹெல்த் ஆஃப் த சிக் பர்சன்ஸ் ஆல்சோ அது மாதிரி கேக்கும் வந்து நம்ம அந்த மீடியம் இல்லாமல் தட் இஸ் மீடியம் ஆஃப் குக்கிங் வந்து வாட்டரோ ஆயிலோ இல்லாமல் நம்ம குக் பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் குக்கிங் வாங்க பேக்கிங்னா என்னென்னு பார்க்கலாம் பேக்கிங் ஆஃப் பிரெட் பிஸ்கட்ஸ் அண்ட் கேக் பேக்கிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் வீ யூஸ் ட்ரை ஹீட் டு பேக் பிரெட் பிஸ்கட் அண்ட் கேக் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரெட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறோம்

இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி முக்கியமாக ஃபுட்டுக்கு எனர்ஜி கிடைக்கிற ஒரு முக்கியமான ஃபுட்டு ஃபார் சிக் பீப்புள் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ஃபுட்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ் ஏன்ஷியன்னு என்ன பழங்காலம் முன்னிட முன்னால் இருக்கிற காலங்கள்லையே நம்ம இந்த பேக்கிங் கண்டுபிடிச்சிட்டோம் பிரெட் இஸ் ஏ லோ ஃபேட் ஃபுட் ரொம்ப கம்மியான கொழுப்பு சத்து இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் இந்த பிரெட் ஓகே ஸோ இட் இஸ் ஏ இம்பார்ட்டண்ட் ஃபுட் ஃபார் சிக் பர்சன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற குக்கிங் யூடென்சில்ஸ் குக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இப்போ நம்ம சப்பாத்தி பரத்துறக்கான சப்பாத்தி கட்டை அப்புறம் ஃபோர் செப்ஸ் அப்புறம் காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கான அந்த அருகாமணை தட் இஸ் இது வந்து ஓல்டன் டேஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து க நைஃப் கத்தி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கப்புறம் இருக்க அந்த செகண்ட் ரோல் வந்து பீட்டர் எக் பீட்டர் அதுக்கப்புறம் அந்த மத்துமாக இருக்கிறதுனால அதுவும் பீட் பண்ணுறதுக்கு அப்புறம் பவுல் அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர் சப்ஸ் அப்புறம் கிடிக்கு மாதிரி பிடிச்சி எடுத்து கைப்படாமல் எடுக்கிறதுக்கு அப்புறம் நைஃபு அப்புறம் ஃபில்டர் நம்ம ஏதாவது ஜலிக்கணுன்னாலோ இல்லை லிக்விட் இப்போ டீ காஃபி வடிகட்டுறதுனாலோ நம்ம இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் காஃபி மக் இதெல்லாம் தான் நம்ம இந்த பிக்சரில் நம்ம பார்க்குற மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் அப்புறம் என்ன பார்க்குறோம் நெக்ஸ்ட்னா பேக்கிங் ஆஃப் பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட்டும் ஒரு முக்கியமான குக்கீஸ்னு சொல்கிறோம்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபுட் ஐட்டம் நார்மலாக எல்லா பர்சன்ஸும் நம்ம சாப்பிட்றது தான் பாருங்கள் இதை பற்றி பார்க்கலாம் பிஸ்கட் இஸ் ஏ ஸ்மால் ஃப்ளோர் பேஸ்ட் பேஸ் பேக்கடு ஃபுட் ஃப்ளோர் பேஸ்டுனா மாவு சத்து நிறைஞ்சது தே ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் வீட் ஃப்ளார் வீட்டுனா கோதுமை பவுடர் தான் ஃர் எஃப்எல்ஓ யூஆர் ஃப்ளோர் ஆர் ஓட்ஸ் ஓட்ஸுங்கிற ஒரு மல்டி மல்டிகிரெயின் இருக்குது அதுலேருந்தும் நம்ம தயார் பண்ணலாம் அண்ட் ஸ்வீட் அண்ட் வித் சுகர் நம்ம சர்க்கரை ஸ்வீட் வர்றதுக்காக நம்ம சர்க்கரையும் சேர்த்துறோம் த மெயின் இன்க்ரீடியண்ட் இன்க்ரீடியண்ட்னால் அதில் இருக்கிற சேர் என்னெல்லாம் சேர்த்துறோம் அதில் மெயின் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஃப்ளோர் சுகர் பட்டர் பட்டர் நம்ம சேர்த்துறோம் வாட்டர் மில்க் பால் சேர்த்தக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடருங்கிறது ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் அண்ட் ஃப்ளாஸ் இதெல்லாம் ஃப்ளேவர் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கு இல்லையா அதுக்காக ஃப்ளேவரும் நம்ம சேர்த்துரும் ஃப்ளேவர்னாக்கா இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் வெனிலா ஃப்ளேவர் அந்த எசன்ஸு யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்மளால் கொடுக்க முடியும் அடுத்தது பாருங்கள் பிஸ்கட்ஸ் ஆர் சால்ட் டீ ஆர் ஸ்வீட் டீ சால்ட் பிஸ்கட்டும் நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா உப்பு பிஸ்கெட்டு ஆர் ஸ்வீட் பிஸ்கெட்டும் நம்ம சாப்பிட்றோம் சம் பிஸ்கட்ஸ் பிஸ்கட்ஸ் ஹவ் க்ரீம் இன் பிட்வீன் நம்ம க்ரீம் பிஸ்கட்டும் சாப்பிட்ருக்கோம் ரெண்டு பிஸ்கட்டுக்கு நடுவில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி பண்ணுறது இந்த பிங்க் பாக்ஸ் பாருங்கள் பிஸ்கட்ஸ் ஆர் மேய்ட் பேக்கிங் பவுடர் டு மேக் இட் ஏரி ஏஐஆர்ஒய் ஏரின்னா அந்த பிஸ்கட்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன 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 பால்ஸ் மாதிரி ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது வர்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேக்ஸ் கேக்கும் உங்களுக்கு நம்ம பர்த்டேஸ்க்கு நம்ம முக்கியமான ஒகேஷன்ஸ்க்கு வெட்டிங் டைமில் இல்லை அனிவர்சரி டைமில் நிறைய நம்ம இந்த கேக்குன்னு கேக்குங்கிற ஃபுட் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பேக் இஸ் ஏ பேக்கடு டெசர்ட் டெசர்ட்டுங்கிறது ஒரு ஃபுட் ஐட்டம் இட் இஸ் லைக் ஏ ஸ்வீட் பிரெட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ப்ரெட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு

ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுற அந்த எசன்ஸ் அது அதை ஆட் பண்ணி நம்ம ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறோம் பட்டர் கேக் பண்ண முடியும் க்ரீம் கேக் பண்ண முடியும் நிறைய வெரைட்டி ஆஃப் நம்மளால் கேக்கு நம்ம பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஓவன் ஓவன்கிறது ஒரு குக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்ளைன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஆன்சர் இஸ் டேஷ் லோ ஆர் ஹை ஃபேட் ஃபுட் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ப்ரெட்டு வந்து லோ ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டாக ஹை ஃபேட்டான நமக்கே தெரியும் ஆன்சர் லோ நெக் நெக்ஸ்ட் பாருங்கள் பிஸ்கெட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் டேஷ் வீட் ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் அரிசி இருந்து நம்ம பிஸ்கட் தயாரிக்கிறோமா வீட் ஃப்ளார் வீட்னு உங்களுக்கு தெரியும் கோதுமை மாவிலேருந்து தயாரிக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆன்சர் வீட் ஃப்ளோர் இல்லைங்களா தேர்ட் கொஸ்டின் டேஷஸ் எசென்ஷியல் வித் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பர்த்டேக்கெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது மெயினாக என்ன வச்சுப்போம் கேக்கா பிஸ்கெட்ஸுங்களா நமக்கே தெரியும் ஆன்சர் கேக் கேக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட் ஐட்டமாக போச்சு இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எலெக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னா எல்லா விதமான ஐட்டம்ஸ் இப்போது கேமரா ஸ்பீக்கு ரிமோட் கண்ட்ரோல் டிவி ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் லேப்டாப் டேப்லெட் எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் சம்மந்தமான எல்லாமே இப்போ நம்ம நம்ம ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இது பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் வாருங்க திங்க் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆஸ் வி யூஸ் எவ்ரிடே த ஃபோன் தட் வி யூஸ்

விச் டஸ் சம்திங் யூஸ்ஃபுல் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது Number of gadgets have changed our life. They make our life enjoyable. நம்ம லைஃப்பை ரொம்ப enjoy பண்ணி நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் Laptop, phone, camera, pen drive, speaker are some of the examples of gadgets. Next ஸ்மார்ட் smartphones. இப்போ நம்ம கையில் யாருக்கு எல்லாத்துக்கிட்டேயுமே ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா அப்பார்ட் ஃப்ரம் கம்யூனிகேஷன் எதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்கிட்டருந்து ஒருத்தவங்க கிட்டே நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ஆக்சஸ் ஏசிசி இஎஸ்எஸ் ஆக்சஸ் த இன்டர்நெட் அண்ட் ஸ்டோர் ஃபைல்ஸ் இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபைல்ஸ் நம்ம வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் may uh, take photos, photo ட்ராக் லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்மளை ட்ராக் பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் அண்ட் மோர் அதுக்கப்புறம் நிறைய யூஸஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணி நம்ம உலகத்தையே நம்ம கையில் கொண்டு வர முடியும் எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இப்போ ஒரு செகண்டில் நம்ம நம்ம மெயில் அனுப்பினோன்னா நம்ம அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மெசேஜ் பாஸ் பண்ண முடியும் நம்மளால் அதே மாதிரி எங்கே ஒரு ஒரு முக்கியமான இவெண்ட் நடந்தாலும் நம்ம அதை லைவாக நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டான இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னால தான் நம்மளால் பாசிபிள் ஆகுது அடுத்தது பாருங்கள் போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர் போர்ட்டபுள்னா கேரி பண்ண முடியறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் ஈஸியாக அதை கேரி பண்ண முடியும் என்னது இட் ஸ்டோஸ் அண்ட் ப்ளேஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆயிரக்கணக்கான சாங்ஸ் நம்மளால் இந்த போர்ட்டபிள் மியூசிக் பிளேயரில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் வி கேன் லிசன் த சாங்ஸ் எனி வேர் எனி டைம் எந்த டைமில் வேணாலும் எங்கே இருந்து வேணாலும் நம்ம இந்த மாதிரி பாட்டுங்களையும் நம்ம ஸ்டோர் பண்ண மெசேஜஸையும் நம்மளால் கேட்க முடியும் ஓகே குட்டீஸ் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னால் நமக்கு கிடைக்கிற யூஸஸ்

ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த பென் ட்ரைவ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் பாருங்கள் எலக்ட்ரானிக் டார்ச் போர்ட்டபிள் ஹேண்ட் ஹெல்ட் எலக்ட்ரானிக் லைட் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் லைட் இன் த டார்க் ப்ளேஸஸ் வென் இட் இஸ் ஆன் டார்ச் பற்றி உங்களுக்கே தெரியும் இது வந்து அனதர் சோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் லைட் நம்ம சார்ஜ் பண்ணி எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணி நம்மளால் அதுலேருந்து நம்ம லைட் எடுத்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரை டு ஆன்சர் ரைட் த நெய்ம்ஸ் ஆஃப் த கிவ் ஒன் கேட்ஜெட்ஸ் கீழே கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு கேட்ஜெட்ஸும் என்னென்ன பேருங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ் தான் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் உங்கள் பிக்சர் பார்த்தா தெரியும் கேமரா செகண்டில் கொடுத்துருக்கிறது ஹெட்ஃபோன் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் தென் தேர்ட் ஒன் கொடுத்துருக்கிறது ரிமோட் கண்ட்ரோல் நம்ம டிவிக்காக யூஸ் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோல் தென் ஃபோர்த் பிக்சரில் இருக்கிறது ஸ்பீக்கர் தட் இஸ் சவுண்டை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குற ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது வெப்கேம் நம்ம கேமரா யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுத்துருக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கேட்ஜெட்ஸ் ஓகே குட்டீஸ் இந்த மாதிரி லெசன்ஸை நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணி நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குங்க ஓகே